ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து என்னோடய மதர்லோ தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் டைட்டிலே கொடுத்துருப்பேன். இது வந்து ஈஸியாக பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேஸ்க்கு எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது கருணக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் தான் வச்சு தான் பண்ண போகிறாங்க. வெறும் கருணக்கிழங்கு வச்சும் பண்ணலாம், வெறும் சேப்பங்கிழங்கு வச்சும் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே சேர்த்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எது விட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவங்க இந்த மாதிரி ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு அடுப்பில் வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த காய்க்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் போதுங்க, ஒரே விசில் மட்டுமே போதும், வெந்துடும். அது வந்து ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அவங்க தேங்காய் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகு எடுத்திருக்காங்க. பச்சை மிளகு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவங்க வந்து அரைச்சி எடுத்திருக்காங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மோர் வந்து தயிர் இருக்கு இல்லையா, அதை எஸ்டர்டேவே நம்ம ரெடி பண்ணி ஒரே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், விசில் எடுத்தோன்னே நல்லா ஒரே விசில் தாங்க நல்லா வெந்திருக்கு. உடஞ்சி போகக்கூடாது, வேகணும் அவ்வளோதான். இப்போ வந்து அதில் தயிர் வந்து நல்லா கலக்கி ஆட் பண்ணியிருக்காங்க. தயிர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும். ரொம்ப தயிர் எடுக்கக்கூடாது. ரொம்ப தயிர் எடுத்திங்கன்னா புளிப்பாயிடும். ஸோ அது வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கல்லுப்பு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஓகேங்களா, நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது தான் நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். இதில் அவங்க அரைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப தண்ணி மாதிரி தான் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் திக்னஸில் இருந்தால் அதுவே போதும். நான் வந்து எங்கள் 2 டேஸ்க்கு சேர்த்து எங்கள் மதுரையில் பண்ணுறதுனால தான் வந்து இவ்வளோ குழம்பு பண்ணுறாங்க. கொஞ்சமாக குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எடுத்தால் போதும். இப்போ அவ்வளோதான் குழம்பு ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். காஞ்ச மிளகு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அது அவ்வளோ மட்டும்தான். ஆக்சுவலி நான் வந்து தாளிக்கும் போது மோஸ்ட்லி முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா போடுவேன். அவங்க வந்து ரொம்ப பழக்கப்பட்டவங்க இல்லையா, எவ்வளோ வருஷமாக சமைக்கிறாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுள், அவங்க முதல்ல அது போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வராது. அவ்வளோதான், காஞ்ச மிளகும் வெந்தயமும் கடுகும் கருவேப்பிலையும் அவ்வளோதான். கருவேப்பிலை லாஸ்ட்டாக போடுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டோன்னா கரிஞ்சு போயிடுங்கிறதுனால லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க. அவங்க வந்து குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க, நான் விட்டுட்டேன் சொல்கிறதுக்கு. அது நடுவில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டால் போதும். அப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு தாளிச்சது வந்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பரான நல்ல எம்மியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 டேஸ் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி பண்ணதை விட நாளைக்கு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.